நாட்டு நண்டு வயல் நண்டு சொல்லுவாங்க, நல்லா பெருசா இருக்கு பாருங்க. ஒரு பத்து நண்டு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ வந்துரும் போல இருக்கு, அவ்வளோ பெருசா இருக்கு. பரவாயில்ல, இன்னைக்கு இடிச்சு சமைச்சு சாப்பிடுவோம். பானை ஃபுல்லா இருக்கு. வெட்டியலி வெட்டியலி, இப்படி 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 இதோ 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 பாரு, இதோ பாரு, அந்த கையில கடிச்சிராம குடி போ. வா 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 வா, இந்த பாரு இந்த பாரு, எவ்வளவு பெரிய நண்டு. கேமரால ஓ ஒன்னு சிக்கிடுச்சு மாமா. ஒன்னு சிக்கிட்டா? இங்க வர மாட்டேங்குது மாமா, கையே கை வர மாட்டேங்குதா? நண்டு பிடிச்சி உங்க எழுத்துட்டா? ஓ சோ கா பாருங்க எவ்வளவு பெரிய நண்டு, கையில வேற கடிச்சிருச்சுங்க. இந்த பாருங்க, இதை இடிச்சு நல்லா நசுக்கி புளிஞ்சு ரசமா எடுத்து அப்படியே குடிக்க போறோம். எல்லாரும் பார்த்து சந்தோஷம் அடைப்புறாங்க. இதுல எவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு தெரியுமா? பணம் மரத்துல போய் நண்டா? இல்ல பாம்பு வளராத உள்ள போயிடாதா? பாம்பு போகுது வர வெளியில வளைய பார்த்துட்டு சொல்றியா? பாம்பு வளரா, பணம் மரத்துல போய் வளை பெருசா இருக்கு, நண்டு பெருசா இருக்கான்னு பாரு. வெளில வளா, வாழை பெருசா இருக்கு, பாம்பு போய் பிடிச்சி உன்ன இழுத்துட்டு போயிடும். ஒரு வேலைய அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு கிலோ நண்டு பிடிச்சி வச்சிருக்கோம். இத நம்ம என்ன பண்ண போறோம்? இத சுத்தம் பண்ணி ஆடுகள்ல போட்டு உலக்கையில இடிச்சு நல்ல கார சாரமா நண்டு இடியல் ரசம் செஞ்சு சாப்பிட போறோம். மழை காலங்கள்ல கடைக்கையில எல்லாருமே வீட்டுல இத மறந்துடாம செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. சரிண்ணே, இந்த வில்லேஜ் பகுதியில இருக்கிறவங்க இதை பிடிச்சி வந்து சாப்பிடலாம். இந்த டவுன்ல இருக்காங்க இல்லையா? ஆமா, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வில்லேஜ்ல நண்பர் இருப்பாங்க இல்லையா? ஆமா, அவங்கள்ட்ட சொல்லி பிடிச்சி தர சொல்லி சமைச்சு சாப்பிட வேண்டியதான். ஆமா, விற்பனைக்கு கூட வந்து இப்போ கொண்டுட்டு வராங்க. மீனை எப்படி மீனே மீனே அப்படின்னு சொல்லிட்டு வராங்களோ அதே மாதிரி வயல் நண்டே வயல் நண்டே அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. கண்டிப்பா வாங்கி இதெல்லாம் நீங்க வந்து சாப்பிடணும் அப்படிங்கறதா நம்ம வில்லேஜ் கரீஸ் ஒரு சேனல் மூலமா இந்த ஒரு மெசேஜ கொடுக்கறோம். கண்டிப்பா ஏத்துக்கீங்கன்னு நினைக்கிற மக்கள் எல்லாம். மாப்பிள, போன தடவை மாதிரி ஓடிட போகுது, ஓடிட்டு அது இறந்து வளர்ந்துச்சுன்னா பொறிக்கிறோம், தனியா பொறிக்கிறோம். என்ன பண்றோம்? ஒற்றுமை குட்டி பாப்பா பாருங்க, ஒரு அழகான எலிய வளக்குது. அது பாருங்க, நம்ம மனிதர்களோட ஜகசமாவும் பழகுது. அது கொடுக்குற தீனி பாருங்க, பிஸ்கட் கொடுத்தா பிஸ்கட் சாப்பிடுது, புல்ல கொடுத்தோம்னா புல்ல சாப்பிடுது. அது எது நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது அத்தனையும் சாப்பிடுதுங்க. நம்ம ஒரு உயிரின மேல பாசம் வச்சா பதிலுக்கு அது நம்மளுக்கு பாசம் வைக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு உதாரணங்க. இது பார்த்தீங்கன்னா டீ பிஸ்கட்டு காப்பியாக இருந்தாலும் சரி என்ன கிடைக்குதோ அதெல்லாமே சாப்பிடுதுங்க. உடச்சி போட்ட நண்டை எப்படி சாப்பிட்டு பாருங்க, சோறு மிச்சர் டீ காபி இது எல்லாமே சாப்பிடுதுங்க. எந்தெந்த வியாதிக்கு வந்து குணப்படுத்தும் அது மக்கள்கிட்டயே நம்ம சொல்லிருங்க. சளி இருமல், எலும்பு நல்லா கட்டியாகும், எலும்பு எலும்பு வலுப்புறம், சரி மட்டும் எக்ஸட்ரா.
அதாவது நீங்க சொல்றத பார்த்தா நான் எப்படி முருங்காவ ஒரு டாப்பியா வச்சு இவ்வளவு ஹிட் ஆனனோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த நண்டை வச்சு மிகப்பெரிய ஹிட் ஆக போறோம். அதாவது கல்யாணம் ஆனவங்களும் சரி மாப்பிளைய மாதிரியான ஆட்கள்லாம் இந்த ரசத்தை கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணும். வேணும்னா மாப்பிளைக்கு பதில வெட்டிக்கிறிய வேணா கேட்டுக்குவா. கம்பி கட்டுறதெல்லாம் உங்க கதையெல்லாம் விட்டுறாதியா கம்பி. நண்ட உரல்ல கொட்டி நல்லா இடிச்சு எடுத்துக்கோ. நல்ல மேல் அதாவது நல்ல மாவு மாதிரி ஆகிற அளவுக்கு நல்லா நசுக்கணும் போட்டு நண்ட. எலும்புக்கு நல்லதா பல நன்மை இருக்கு. வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இத போட்டு முதல்ல இடிச்சுக்கணும். இடிக்கிறது நசுக்கிறது ஒண்ணுதானோ. மல்லி கருவேப்பிலை பூண்டு இதை இடிச்சு எடுத்து வச்சுக்கணும். மறுபடியும் இது சீரகம் மிளகு இதை லேசா வறுத்து அதையும் இடிச்சு வச்சுக்கணும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் கண்டது புளி பூண்டு வெள்ளை பூண்டு சட்டி எடுத்து அடுப்புல வச்சாச்சு. மேல காக்கா டப்புடு போட்டு ஒரு சட்டில அப்புறம் நண்டு ரசம் இல்ல காக்கா ரசம். காக்கா ரசமா நண்டு அப்படியா? உனக்கு முதல்ல ஒரு நாலு கிளாஸ் சேர்த்து அடிச்சு விட்டுருவோம். ஐச்சிரகம் பெருஞ்சீரகம் காஞ்ச மிளகாய் மழைக்காலத்துல மழையெல்லாம் பெஞ்சு மட்டையெல்லாம் நனைஞ்சிருக்குது எரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஒரு சின்ன பிள்ளை கஷ்டப்படுற உதவிக்கு வரலாம் கிட்டிட்டு இருக்க நான் அதை உடையா மட்டும் வெங்காயம் பொறிக்க போறோம். பிடிச்சு வச்சிருந்த வெங்காயத்தை பொறிக்கிறோம். கொத்தமல்லி பூண்டு மிளகாய் இதெல்லாம் போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்குறோம். நண்டை வதக்குறதுக்கான தேவையான எண்ணெயை சேர்த்துக்கிறோம். இடித்த நண்டை நல்ல எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கிறோங்க. மாப்பிள்ள அந்த காஞ்ச எண்ணெயில் வந்து போட்டு அப்படியே கிளற ஆரம்பிச்சு பார்த்தா நம்ம பெருசாக இருக்கணும். தேவையான அளவு முக்காவாசு தண்ணியை வந்து ஊற்றுறோம். என்ன கரெக்டாக வெட்டுக்கிளி? இடிச்சு வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயத்தை சட்டியில் சேர்த்துக்கிறோம். எங்களுக்கு சட்டி வந்து சின்னதாகிடுச்சு. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அகலமான சட்டியை எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கன்ஃபர்டபுளாக வந்து நீங்கள் அந்த ரசத்தை வந்து செய்யலாம். வறுத்து இடித்து வச்சுருந்த மிளகு சீரகத்தை வந்து நம்ம ரசத்தில் வந்து சேர்த்துக்கிறோம். சட்டி சின்னதாக கிண்ட முடியல.
தேவையான அளவு மஞ்சள் ஒரு ஸ்பூனு போட்டு அப்படியே கிண்டி விட வேண்டியதாங்க. தேவையான அளவு உப்ப சேர்த்துக்கிற நல்லா கொதிஞ்சு ரெடி ஆகி வந்துருச்சு. இறக்கி சாப்பிட முடியாதான். ரெடி பா, நண்டு ரசம் வாசனை செம்மையா இருக்கு. அடடாடா, தொண்டை அப்படியே கரகரங்குது, இருமல் வருது, ரொம்ப நல்ல காரமா இருக்கு. எல்லாம் உடம்புல உள்ள உஷ்ணமெல்லாம் வெளில வந்துடும் போல இருக்குது. குடிச்சா அதாவது இந்த மாதிரி ஒரு மக்கை வச்சுக்கிட்டு ஹோட்டலில் ஒரு ஸ்பூனு போட்டு உசுன்னு சாப்பிடுவாங்க. அதுக்கு பயங்கரமாக ஒரு அமௌண்ட்டை போட்டு தீட்டிடுவாங்க சூப்புன்னு சொல்லி. இயற்கையாக நம்ம நண்டை பிடிச்சி நாமளே சூப்பு தயாரித்து இந்த மாதிரி மக்கில் இப்படியாப்பட்ட ஒரு அட்மாஸ்பியரில் உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றோங்கிறது சூப்பராக இருக்குங்க. இதோட அருமை உண்மையிலேயே காசு கொடுத்து வாங்கினா கூட இதோட டேஸ்ட்டோ இந்த இயற்கை தன்மையான ஒரு விஷயமே அமையாது. ரொம்ப அருமையாக இருக்குது. வீட்டில் நண்டு வாங்கி நீங்களே சூப்பு வச்சு சாப்பிடுங்க அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு ஆசை. என்ன மாப்பிள்ள, ஒரு பவுல்ல ஃபுல்லா இந்த சூப்ப வந்து நண்டு சூப்ப வந்து நிறைச்சிட்டோம், எல்லாமே காலி பண்ணியாச்சு. இன்னொரு கப்பு இருந்தாலும் குடிச்சாலும் முடியாது, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. என்ன இந்த கப்பு வச்சீங்க, கப்பு குடிக்க முடியுமா நீங்க? இன்னும் இந்த மாதிரியான வித்தியாசமான வீடியோகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம வில்லேஜ் கரிசோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ கீழே ஒரு மணி ஒன்று இருக்கும், டைங்னு தட்டி விட்டுருங்க. நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.